தமிழகமே டெங்கு பரவலில் அச்சமடைந்து வரும் நிலையில் ஆவடி மாநகராட்சிக்கு உட்பட்ட பூங்காக்களில் தேங்கியிருக்கும் தண்ணீரில் அதிக அளவில் கொசுக்கள் உற்பத்தியாவதால் அப்பகுதி மக்கள் அவதியடைந்து வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சியில் பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பூங்காக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. 30-க்கும் மேற்பட்ட நவீன பூங்காக்கள் இருக்கும் நிலையில் அவைகள் முறையான பராமரிப்பு செய்யப்படாததால் உடைந்த உபகரணங்கள் மற்றும் புதர்மண்டி சிதிலமடைந்து காட்சியளிக்கின்றன. இதனால் காலை மாலை நடைப்பயிற்சி செய்வோர் மற்றும் சிறுவர்கள் பூங்காக்களை பயன்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. ஆவடி மாநகராட்சி 47வது வார்டு பகுதியில் சுமார் 1.43 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பிரத்யேகமாக நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, விளையாட்டு உபகரணங்கள் கூடிய நவீன பூங்காக்கள் அமைக்கப்பட்டன. தனித்தனி வளாகமாக அமைக்கப்பட்ட 3 பூங்காக்களில் 1 கூட முறையான பராமரிப்பு இல்லாமல் சிதிலமடைந்து காட்சியளிக்கின்றன. புதர்மண்டி கிடப்பதாலும் அதிக அளவில் பாம்பு நடமாட்டம் இருப்பதாலும் பொதுமக்கள் பூங்காவை பயன்படுத்துவதை மெல்ல தவிர்த்து வந்த நிலையில் சுற்றுச்சுவர், விளையாட்டு உபகரணங்கள், உடற்பயிற்சி உபகரணங்கள் உட்பட அனைத்தும் சேதமடைந்துள்ளது. இவற்றிற்கெல்லாம் மேலாக தற்போது டெங்கு காய்ச்சல் பரவல் அதிகரித்து வரும் நிலையில் 3 வளாகங்களில் உள்ள பூங்காக்களிலும் தண்ணீர் தேங்கியிருப்பதால் கொசு உற்பத்தி அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் பூங்கா சுற்றுவட்டாரத்தில் இருக்கும் 100-க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் கடுமையாக அவதியடைந்து வருகின்றனர். பூங்காக்களில் தேங்கியிருக்கும் தண்ணீரை வெளியேற்றி பூங்காவை சீர் செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து ஆவடி மாநகராட்சி ஆணையர் தர்பகராஜ் IAS அவர்களை தொடர்பு கொண்டு கேட்டபோது முறையான பராமரிப்பு இல்லாமல் சேதமடைந்து இருப்பது உண்மைதான், சம்பந்தப்பட்ட ஒப்பந்ததாரரிடம் உடனடியாக சீர் செய்ய உத்தரவிடப்படும் என்று உறுதியளித்தார்.